வணக்கம். என் பேர் வந்து சுகிமூர்த்தி. நான் இப்போ இந்த நல்லூர் அணி 2.0 ஒரு இதில் பொதுச் செயலாளருக்கு நிற்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக சின்னத்திரையிலேயே இருந்துருக்கோம். சின்னத்திரை நம்பி வந்துருக்கோம். நான் படங்களும் டைரக்ட் பண்ணியிருக்கேன், படத்திலும் இருக்கேன். நம்ம இந்த சங்கத்தில் இது வரைக்கும் நாங்கள் வந்து சங்கத்தில் நான் இறங்கினதில்லை, சங்க பிரச்சனை வந்ததில்லை. சங்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய உறுப்பினர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லை, நிறைய உறுப்பினர்களுக்கு சம்பளம் நிர்ணயம் இல்லை. இது ஒரு பெரிய புகாராக, பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணணும். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம சங்கத்தை கொண்டு போகணும். ஏன்னா இப்போ வரப்போகிறது வந்து இவ்வளோ நாள் வந்து சீரியல் இருந்தோம். இப்போ சீரியலுக்கு அடுத்த கட்டமாக டிஜிட்டல் மீடியான்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கு சொல்லி தொடர்ந்து நம்ம தங்கம் வந்து நகரணும், தங்கத்துடைய உறுப்பினர்களை நகர்த்தணும். அதுக்கான அவங்களுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பண்ணும்போது இப்போ நடக்கிற தமிழ்நாட்டில் வந்து ஒரு 50 சீரியல் தான் நடக்குது. 50 சீரியல்னாக்கா அதில் வந்து ஒரு சீரியலுக்கு 4 பேர் அசண்ட் ஆகிட்டனா கூட ஒரு 200 பேருக்கு மட்டும் தான் தொடர்ச்சியாக வேலை இருக்கும். ஆனால் இருக்கிற உறுப்பினர்கள் மொத்தம் 1000 பேர். இந்த 1000 மற்றவங்களாம் என்ன பண்ண போகிறோம், அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, அதுக்கான ஒரு யோசனை பண்ணும்போது அதுக்கான ஒரு திட்டம் வச்சுருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், நம்மளுக்குன்னு ஒரு களம் ரெடி பண்ணி அதில் நம்ம உறுப்பினர்களையே, நம்ம உறுப்பினர்களுக்காகவே அந்த களம் அது வந்து வருமானத்துக்கும், நம்ம சங்கத்தோட வருமானத்துக்கும் வழிவகை செய்யும். அதே மாதிரி அவங்க உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். அதுக்கு அந்த டிஜிட்டல் மீடியாவில் அவங்களுக்கு தகுதி ஏற்படுத்துறதுக்காக நாமளே வந்து ஃப்ரீயாக ஒரு செமினார் நடத்துகிறோம். மாதத்துக்கு 2 செமினார் பண்ணுறோம். அந்த செமினார் வந்து ஒரு பேராசிரியர், லாயலா காலேஜ் பேராசிரியர், கிருஷ்ண காலேஜ் பேராசிரியர்கள் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. எல்லாமே இது வந்து ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக உறுப்பினர்கள் அத்தனை பேரை வந்து அதை வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அது நாளைக்கு அவங்கள அடுத்த கட்ட நகர்வுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்படி பல திட்டங்கள் வச்சுட்ருக்கோம். இது சங்கத்தோட முதல்ல அசண்ட் ஆகிடுங்க. எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஊதிய உயர்வு வந்து நிர்ணயம் இல்லை. சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு நிர்ணயம் இருக்குது, நமக்கு நிர்ணயமே இல்லை அப்படின்னு ஒரு புகார் இருந்துகிட்டே இருக்குது. இது காலகாலமாக இருந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் இருந்த எல்லா அதிகாரத்துக்கு வந்தவங்களும் வந்து நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு செய்யாமல் போயிருக்காங்க. அதை வந்து இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாளுக்குள்ளே நாங்கள் அதை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணுறோம். அதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை இப்போவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அவ்வளோதான் சார். இதுக்காக எல்லாருக்கிட்டையும் நல்லோர் அணிக்காக நாங்கள் ஓட்டு கேட்டுட்ருக்கோம். அதுக்கான அறிமுக கூட்டம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ நிறைய உறுப்பினர்கள் நாங்கள் நேரடியாக போய் சந்திச்சிருக்கோம். சந்திக்கும் போது அவங்களுக்கு இந்த சங்கத்து அதிகாரத்துக்கு வந்தவங்க பேரில் இருக்கிற ஒரு சின்ன அதிருப்தி தெரியுது. அந்த அதிருப்தியை நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம்னா, அந்த அதிருப்திக்கு காரணம் என்ன, அதை பார்த்து நிறைவேற்றிட்டோம்னா நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு ஈஸியாக இருக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நன்றி. 5 போன அதிகாரத்தில் இருந்தவங்க வந்து 5 இருந்திருக்காங்க. 2 இல்லை, முதல் 2 இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பதவிக்கு வந்திருக்காங்க. அப்புறம் கொரோனா பீரியடில் 1 கிரேஸ் டைம் வந்துருக்கு. மொத்தம் 5 வந்திருக்காங்க. 5 வந்து அவங்க அசண்ட் ஆகிட்டு சொல்கிறது அவங்களோட சம்பள நிர்ணயம் பண்ணல. பேசிக்கான ஒரு விஷயம், சம்பள நிர்ணயம் பண்ணல. இன்னொன்று, அரசாங்கத்து சங்கத்துக்கான ஒரு சொந்த கட்டிடம் கிடையாது. இன்னும் வந்து சங்கம் வாடகை கொடுக்க முடியாமல் ஒரு தவிப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த பேசிக்கான விஷயங்களை முதல்ல நம்ம சரிப்படுத்துவோம். இந்த விஷயங்கள் அந்த சங்கத்துக்கு நிரந்தரமான ஒரு பில்டிங்கு, அப்புறம் அது வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறத தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அப்புறம் முதல்ல இந்த அசண்டர்களுடைய சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுறது, அவங்க வேலை வாய்ப்புக்கான ஒரு கன்ஃபார்மான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இது வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை இருக்குது, ஒரு தொடர்ச்சி முறையில் சுழற்சி முறையில் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுங்கிறது ஒரு திட்டமாக வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக பண்ணுவோம் சார். இது எல்லாமே வந்து போன அதிகாரத்தில் இருந்தவங்க வந்து தவற விட்ட விஷயங்கள். ஆனால் அதுதான் அதிருப்தியாக இருக்குது சார். இப்போ நம்ம உதவிக்கிணர்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாரையும் உதவிக்கிணர்களும் கேட்குற ஒரே விஷயம் வந்து எங்களுக்கு சம்பளம் நிர்ணயம் பண்ணுங்கள், சம்பளம் நிர்ணயம் பண்ணுங்கள். அது இது வரைக்கும் யாரும் வந்ததாக யாரும் பண்ணதில்லை. அதை நம்ம கையில் எடுத்து பண்ணலான்னு இருக்கோம். அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழ் பாரதி. பொருளாளராக இந்த முறை நான் வந்து நல்லூர் அணி சார்பாக நான் வந்து போட்டியிடுறேன். இந்த நல்லூர் அணி சார்பாக நாங்கள் போட்டிடுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எங்களுடைய யூனியன் சின்னத்திரை இயக்குனர் சங்கம் மிக நலிந்த ஒரு சங்கமாக இருந்துகிட்டு இருந்த காலத்தில் ரெகுலராகவே இதோடைய இன்கம் சோர்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த இன்கம் சோர்ஸ் உருவாகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்ட வடிவம் பண்ணும்போது, இதில் வந்து 1071 உறுப்பினர்கள் அடிப்படையாக இருக்காங்க. இந்த 1071 பேரில் ஒரு 700 மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தா இல்லாமல் அவங்க லைஃப் மெம்பருங்கிற அந்த மரியாதைக்குரிய இடத்துல இருக்காங்க. மீண்டும் இருக்கக்கூடிய ஆனுவல் சப்ஸ்கிரைபர் மெம்பர்ஸ்னு ஏஎஸ்எம் சொல்லுவோம், அவங்க வந்து ஒரு 300 பேர் தான் இருக்காங்க. 250 கட்டுவதற்கு கூட கஷ்டப்படக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர்களுக்கு வேலை பளு இல்லாதனால பல இடங்களில் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் பல இடங்களுக்கு போகும்போது அவங்கள பார்க்குறேன், அவங்க பேசுறதெல்லாம் கேட்குறேன். ஆனால் வேலை இல்லாமல் இருக்கோம்னா, ஆனால் புது மெம்பர்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி புது மெம்பர்ஸை சேர்த்ததன் மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வருது, அதுக்காகவே பண்ணுறாங்க. அப்போ மாதத்துக்கு அப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் வாழ்வியலை வந்து நாங்கள் வந்து
மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்கள்லாம் இன்றைக்கி சின்ன திரையில் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சந்தோஷப்படுத்துகிற எங்களுடைய வாழ்க்கையில் என்னோடய குடும்பம் கஷ்டப்பட்டுருக்கு, இதை நாங்கள் எப்படி வந்து நாங்கள் சரி செய்கிறதுன்னு தெரியல. நீங்கள்லாம் விலகி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு எங்களுக்காக பேசுகிறதுக்கு யார் இருப்பாங்க? தயவுசெய்து நீங்கள் அதெல்லாம் முடிவு எடுக்காமல் நீங்கள் வந்து சங்கத்தில் இருந்து இதை சரி செய்யணும்னு சொன்னாங்க. அப்படி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 200-300 பேர் இருக்காங்க அந்த பணம் கட்டுறவங்க சந்தா காலத்தாரர்கள். 250 ரூபா கட்டினாங்கன்னா மாதம் வந்து ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபா வருது. மாதமாக பிரிச்சிங்கன்னா ஒரு 6,000 ரூபா தான் வருது. அந்த 6,000 ரூபா வச்சுட்டு எங்களால் யூனியன் நடத்த முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மாதமானால் 50,000 ரூபா தேவைப்படுற இந்த யூனியனில், வருடத்துக்கு எங்களுக்கு 6,00,000 ரூபா தேவைப்படுது. அப்போது நன்கொடையாக தான் நாங்கள் வந்து 5,25,000 ரூபா வெளியே தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்குகிற இடத்துல இந்த அஸ்டண்டர்டஸ் மூலமாக 250 ரூபான்னு வந்து மாதத்துக்கு 6,000 ரூபா வரதான் கூட நாங்கள் நன்கொடையாக வாங்கிக்கலாம். எல்லாத்தையுமே லைஃப் மெம்பருங்கிற அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடணும். இங்கே யாருமே சிறியவர்கள் அல்ல, யாருமே பெரியவர்கள் அல்லங்கிற அந்த இதை நாங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அப்போது எல்லாருமே லைஃப் மெம்பராக மாறக்கூடிய வாய்ப்பு எங்கள் அணி வெற்றி பெற்று வந்தால் அது நடக்குங்கிற முதல் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். அஸ்டண்டர்டஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் சம்பளம்னு யாருனாலையும் நிர்ணயிக்கவே முடியல. இதுவரைக்கும் அப்படியாக இருப்பவர்களுக்கு நிர்ணயம் செய்யணும். அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ்கிட்ட தான் பேசணும். ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸில் வந்து நம்ம மூவ் பண்ணி அஸ்டண்டர்டோடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க ஒரு நாள் அட்டன் பண்ணாங்கன்னா 9 to 9 கால் ஷீட்டில் ஒர்க் பண்ணும்போது 300 ரூபாய் அவங்களுக்கு சம்பளமாகவும், அது மீறி போகும்போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரும்படியும் அவங்கள நம் தாழ்மையாக கேட்டு அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதற்காக வாக்குறுதிகளை கொடுத்துருக்கோம். அதன்படி அதுவும் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுடைய சங்கத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு அலுவலகம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கிற இந்த காலகட்டங்களில் அலுவலகத்தை நாங்கள் வந்து 2 ஆண்டுகளில் எப்படியாவது நாங்கள் வந்து சங்கத்திற்கு ஒரு சொந்த கட்டடத்தை உருவாக்கி தரங்கிற அந்த உத்தரவாதத்தை முன் வச்சுருக்கோம். அதே மாதிரி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவ செலவுக்கு எங்கக்கிட்ட வந்து நிறைய நன்கொடைகள் கேட்டுட்டு வர்றதை பார்த்துட்ருக்கோம். ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார், ஒரு 50 ரூபாய் கொடுங்க சார், ஒரு 200 ரூபாய் கொடுங்க சார்னு கேட்டுட்ருக்கிறவங்க அவங்க எவ்வளவு மனசு இருந்தால் அவங்க வந்து ஈகையாக கை நீட்ட வாங்கங்கிற ஒரு யோசனையை யோசிக்கும் போது அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதமானால் 500 ரூபாய் அவங்களோட மருத்துவ செலவுக்காக கொடுப்பதற்கு எங்கள் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது. அதற்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நலிந்த இயக்குநர்களாக இருந்திருக்கு, அவங்க ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி தரலான் இருக்கோம். அதே மாதிரி இந்த யூனியன்கிற ஒரு பாடி எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணுங்கிறதுக்கு தான். யூனியனில் இருக்கிற இயக்குநர்களுக்கு ஒற்றுமையாக அவங்களுக்கு ஒரு வாழ்வியலுக்கும் வழிபடுனது தான். பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது யூனியன் அங்கே போய் நிற்கும், சம்பள பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரும்போது போய் நிற்போம். அப்படியாக இருக்கும்போது அவங்க பேசி முடிவெடுக்க முடியாத விஷயத்தை தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை சங்கம் எடுத்து முடிவு செய்யும். அப்படி செய்யும்போது அவங்களுக்காக நம்ம வாங்கக்கூடிய விஷயங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருந்த அமைப்பில் இருந்தவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க போய் அந்த ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணுறதுக்கும் அங்கே அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டுருக்கிறதுக்கும் அப்படி அவங்ககிட்ட போகும்போது என்ன ஆகும்னா அவங்க சொல்கிறத தான் கேட்டுட்டு இந்த இயக்குநர்களுக்கு பல நேரங்களில் பாதிப்பு உருவாகிருக்கு. அவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, அதை மாதிரிலாம் இல்லாமல் இதய சுத்தியோடு நாங்கள் வந்து நின்று இந்த போராடி இந்த இயக்குநர்களுக்கான என்ன அவங்களுக்கு தேவையோ அதை செய்து கொடுப்பதற்காக நல்லோரணியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி எங்களுடைய இயக்குநர் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் நாங்கள் வந்து வாக்கு சேவிச்சிருக்கோம். கண்டிப்பாக வெற்றி பெற்று வந்தால் நாங்கள் சொன்ன வாக்குகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அதுக்கு 2 ஆண்டு காலம் இருக்கிறது, கண்டிப்பாக செய்வோம் என்று கூறி இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு வாக்குகளை கொடுங்க. மீண்டும் உங்களை வெற்றி மேடையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.